ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியானது 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றது. இதன் மூலமாக இந்திய அணியானது சில மோசமான சாதனைகளை செஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா, ஹாமில்டன் கிரவுண்டில் ஒரு சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஒரு அணியோட மோசமான ஸ்கோராக இது பதிவாகியிருக்கு. அதே போல இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியானது 212 பந்துகளை மிச்சம் வச்சு இந்திய அணியை தோக்கடிச்சிருக்கு. இதன் மூலமாக இந்திய அணியானது அதிக பந்துகளை மிச்சம் வச்சு தோக்கடிக்கப்பட்டது. இது மோசமான சாதனையாக அமைஞ்சிருக்கு. இந்த போட்டியில டாஸ் வென்று நியூசிலாந்து அணியானது முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன் மூலம் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் நியூசிலாந்து அணியில் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்தனர். இதன் மூலமாக இந்திய அணியானது 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் களமிறங்கிய நியூசிலாந்து அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றது. இந்த போட்டிக்கு பிறகு மிகவும் சோகமாக காணப்பட்ட ரோஹித் சர்மா பேட்டியாளர்களை சந்தித்த பொழுது, எல்லா சிறப்புகளுமே நியூசிலாந்து அணியின் பவுலர்களுக்கு தான் சேரும், அதிலும் ரன் போல்ட் மிகவும் சிறப்பாக பந்தை ஸ்விங் செய்து எங்களது விக்கெட் வீழ்த்திவிட்டார். பந்து ஸ்விங் ஆகும் போது அதை சமாளித்து ஆடுவது கடினம், எனவே நாங்க அதை செய்ய தவறிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அணியோட பேட்டிங்ல இந்த போட்டி ஒரு மோசமான போட்டியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போட்டியில் இருந்து நாங்கள் சில பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளோம். இந்த தோல்வி முழுவதுக்குமே நாங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மாவோட இந்த பேட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா ரசிகர்கள் பல பேர் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவா கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்திய அணியானது 5வது ஒருநாள் போட்டியில சிறப்பாக விளையாடி தொடர வெற்றிகரமா முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.